கிறிஸ்துக்குள் அருமையான சகோதரி சகோதரி உங்கள் யாவருக்கும் காலை வணக்கம். கிறிஸ்தவனில் பிரீத்தி உள்ள சகோதர சகோதரியரே, நிமெல்லருக்கும் முன்ஜானே வந்தனைகள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நானே நிமை போரன்னு ஆசீர்வதி. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, சத்தியவேத வாக்கிய இறுதியாக எழுதப்படுது. யோவான் எழுது நிருபம் 16 கடைசி பகுதியில இதை வாசிக்கும் போது, யோகானன் பரத சுவார்த்தை 16 அத்தியாயத மூவத்மூரனே வச்சனதா கொனைய பாகத்திலே ஓதுவாக. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். தைரியவாகிறி, நானும் லோகவனு ஜெயிசிதேனே என்று எழுதனு. பிரியமானவர்களே, பிரீத்தி உள்ளவரே, எதை ஜெயித்தார்? யாவதனு ஜெயிசிதரு? உபத்திரவத்தை ஜெயித்தார். உபதிரவவனு ஜெயிசிதரு? பிரியமானவர்களே, பிரீத்தி உள்ளவரே, ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெயித்தார் என்றால், தேவரு இலோகவனு ஜெயிசிதரு என்பதாக எழுதா. இந்த உலகத்துல வாழ்கிற வரைக்கும், இலோகத்திலே ஜீவிசுவ வரைக்கும், நமக்கு ஏற்படுத்திருக்கிற காரியங்களை பார்க்கும் போது, நமக்கு உண்டாகிறத காரியங்கள் கவனிச்சுவா, அது பயங்கரமான காரியங்கள் தான் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அது பயங்கரவாத காரியங்களும் என்பதாக சத்தியவிதவாக்க. அநேக சவால்களை நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் காணப்படுகிறது. அநேக சவால்களை தும்பிருத்தக்கந்த ஜீவிதவாகி அது காணப்படுத்தது. அப்படின்னா இந்த சவால்களை நான் ஜெயிக்க வேண்டும் என்றால், ஆகாதிரி இவால்களை நான் சந்திச்சுக்காதிரி எனக்கு உதவி தேவைப்படுகிறது, எனக்கு சகாய அவசியத்தை இது. யார் அவர்? யார் அவரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. அது கர்த்தனாத இயேசு கிறிஸ்து மாத்திரமே. தைரியமாக அவரால் மாத்திரம் சொல்ல முடிந்தது. தைரியவாகி ஆத்தன நிமித்தவாகி மாத்திரம் என்பதாக எழுத சாத்தியா. நான் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். தைரியமாக நானும் லோகவனும் ஜெயிசித்தேன். ஆம் பிரியமானவர்களே, அவது பிரீத்தி உள்ளவரே, உலக இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் சவால்களையும் போராட்டங்களையும் அநேக விதமான உபத்திரவத்தின் வழியாகத்தான் கடந்து போக வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கின்றது. இலோகத்திலே ஜீவிச்சத்தக்கந்த பிரதி ஒந்து மனுஷனும் அநேக உபத்திரவத்திலும் ஹிம்ச சங்கடங்கள முகாந்தரவாகி ஆது ஹோகபேக்கு என்பதாக சத்தியவேதம் நமக்கு பாலவாகி ஸ்பஷ்டவாகி போதிக்கிறது. உபத்திரவத்திலே வாழ வேண்டும் என்று போதிக்கவில்லை. உபத்திரவத்திலேயே ஜீவிச்சபேக்கு என்பதாக போதிச்சலில்லை. போராட்டங்களிலே வாழ வேண்டும் என்று போதிக்கவில்லை. போராட்டத்திலேயே ஜீவிச்சபேக்கு என்பதாக போதிச்சலில்லை. ஆனால் அது ஜெயிக்க வேண்டும் என்று சொல்கின்றது. ஆதரவு அதனு ஜெயிச்சபேக்கு என்பதாக எழுதப்பட்டது. இந்த உலகத்தை ஜெயித்தவர் உலகத்தில் நெருங்கி வர பாவங்களை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் அவருடைய துணை நமக்கு அவசியமா இருக்கிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬರ್ತಕ್ಕಂಥ ಉಪದ್ರವಗಳನ್ನು ನಾವು ಜಯಿಸಿ ಜೀವಿಸಬೇಕು ಎಂಬುದಾದರೆ ಆತನ ಜೊತೆಗಾರಿಕೆ ನಮಗೆ ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. ನಮ್ಮ ಅನುದಿನ ಏನ ಜೋ ಮಾಡೋ, ನಾವು ಅನುದಿನ ಏನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ? ದೇವರೇ, ನಾನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾನು ಕೆಲಸವನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತೇನೆ. ಆಂಡವರೇ, ಇಂದ್ರಿಗೆ ಏನ ಸವಾಲುಗಳು ಮುಂಭಾಗ ನಿಲ್ಕಿರೋದೋ ಎನಗೆ ತಿಳಿಯದು. ದೇವರೇ, ಈ ದಿನದಲ್ಲಿ ಯಾವ್ಯಾವ ಸವಾಲುಗಳು ನನ್ನ ಮುಂದೆ ನಿಂತಿದೆಯೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಎಲ್ಲ ಉಪದ್ರವ ಮುಂದೆ ಇರ್ಕೋದು ತಿಳಿಯದು ಸ್ವಾಮಿ. ಯಾವ ಉಪದ್ರವ ನನ್ನ ಮುಂದೆ ನಿಂತಿದೆಯೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನೀನು ಉಲಗತ್ತೆ ಜೈತಬಡಿ ನಾಳೆ ನಾನು ಜೈಕೆ ನನಗೆ ಉದವಿ ಸಯ್ಯಂ. ನೀನು ಲೋಕವನ್ನು ಜಯಿಸಿದ್ರೆ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾನು ಲೋಕವನ್ನು ಜಯಿಸೋದಕ್ಕೆ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ. ಯಾರೆಲ್ಲ ಜಬಿತ್ತು ತಮ್ಮ ವಾಳ್ಕೆ ಒಪ್ಪು ಕೊಡುತ್ತೆ ಮುಂದೆ ಸೆಲುಗ್ರಾಗಲೋ ಎನ್ನ ಕಾರ್ಯಮಾಡಿದಾಳಂ ಜೈಕ ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಾವು ಜೈವಿಕ ಪರಂದವರ್ಗಳು. ಯಾರೆಲ್ಲ ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ತಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸಿಕೊಂಡು ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾರೋ, ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೀವು ಜಯವನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಹುಟ್ಟಿದವರಾಗಿದ್ದೀರಿ. ತೋಲ್ವಿ ಬರುವುದಿಲ್ಲ ಪರಿಮಾಣಗಳಿಗೆ, ಸೋಲು ಎಂದಿಗೂ ಬರುವುದಿಲ್ಲ ಕ್ರಿಸ್ತವನಿಗೆ. ತೋಲ್ವಿ ಎಂಬುದು ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ. ಸೋಲು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ಏನೆಂದಾಲ್ ಅವರು ಜೈಕಿರವರಾಗುವ ಇರುತ್ತಾರೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ಆತನು ಜಯಿಸುವನಾಗಿಯೇ ಇದ್ದನು. ನಾಮಂ ಜೈಕ ನಾನು ಉದವಿ ಸೇವೆಯನ್ನು ಎಂದು ಆಂಡ್ರೆ ಸೊಲ್ಲುಗ್ರ. ನಾವು ಜಯಿಸೋದಕ್ಕೆ ಆತ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಸಹೋದರಿ ಸಹೋದರಿ, ಆದ್ರಿಂದ ಚಿಂತಿಸಬೇಡ್ರಿ ಸಹೋದರ. ಒರೇ ಒಂದು ಕಾರ್ಯ ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿರೋದೆಲ್ಲ ಒಂದೇ ಕಾರ್ಯ. ಇಂದ ಕಾರ್ಯತ ಮುಡತ ನಾವು ಉಪಯೋಗಿಸ್ತೇನೆ. ನಾವು ದೇವರೇ, ನಾನು ಈ ಕಾರ್ಯವನ್ನು ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇನೆ. ಜೈಕೆ ನನಗೆ ಉದವಿ ಸಯ್ಯಂ, ಇದನ್ನು ಜಯಿಸೋದಕ್ಕೆ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ. ಕಣ್ಣು ಮುಡಿ ಕತ್ತರಡಿಗೆ ಜೋ ಮಲ್ಲಾಮ, ನಾವು ಕಣ್ಣುಗಳ ಮುಚ್ಚಿ ದೇವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ಕೃಪೆ ಲೈಸಿಬಲ್ನ ನಲ್ಲ ಪಿದಾವೇ ಎಂದು ಅರಿಮಾನದ ವೇಳೆ ಕಾಮಕ್ಕೆ ನನ್ನ ಕೃಪೆ ಲೈಸಿಬಲ್ ಸಂಪನ್ನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರೇ ಸುಂದರ ಜಾವಕ್ಕೋಸ್ಕರ ಸ್ತೋತ್ರ. ಅನೇಕ ವೇಳೆಗಳ ಪೋರಾಟಗಳಿಗೆ ನಿಂದೆಗಳಿಗೂ ಎಂಗಳ ಅವಮಾನಗಳಿಗೂ ஆண்டவரே, எங்களுக்கு வருகிற சவால்கள் நினைத்து நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம் சாமி. அநேக சந்தர்ப்பங்களில் நமக்கு பரத்தக்கந்த ஓராட்டங்களும் நிந்தனைகளும் இம்சைகளும் இதர நிமித்தமாக நாம் சோத்து ஓகிதேவே. இதெல்லாம் தோத்து விடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன் என்று நினைத்த நாட்கள் உண்டு சாமி. இதனால நான் சோத்து ஓகுத்தேனோ என்பதாக எழுதி நினைச்சி பயப்பட்டந்த தினங்களும் உண்டு. ஆனால் நான் உங்களோடு இருந்து இருக்கிறேன், நீங்கள் அதை ஜெயிப்பீர். நான் ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று சொன்னீர்கள். உங்களுக்கு நன்றி. ನಾನು ನಿಮ್ಮ ಸಂಗಡವಾಗಿದ್ದೇನೆ, ನಾನು ಜಯಿಸಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನೀವು ಜಯಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನೀನು ಹೇಳಿದಕ್ಕೋಸ್ಕರ ಸ್ತೋತ್ರ. ದೇವರೇ, ನಿನ್ನ ಮುಂದಿಗಿರು ಯೇಸಪ್ಪ. ಜಪಿಕರ ಒವ್ವರು ಸಹೋದರ ಸಹೋದರಿಯೋಡು ಇರುವ ನೀರು ಎಂತ ಹೋರಾಟಗಳಿಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಜೈಕ ಅವ್ರಿಗೆ ಉದವಿ ಸಯ್ಯಂ. ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಸಂಗಡವಾಗಿದ್ದು ನೀನು ಅವ್ರಿಗೆ ಬೇಕಾಗಿರುವ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡಿ. ಯೇಸುನ ಜಪಿಗಳ ಪಿದಾವೆ, ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳುತ್ತೇನೆ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಮೈ ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಆಲ್.